ஒரு ஊரில் ஒரு துறவி இருந்தார், புத்த சமய துறவி. அந்த ஊர் மன்னன் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். ஒரு நாள் புறப்பட்டு போனான், துறவியின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அதுக்கப்புறம் சொன்னான், ஐயா நான் உங்களை அரண்மனைக்கு அழைச்சிட்டு போகிறதுக்காக வந்திருக்கிறேன், இனிமேல் நீங்கள் இங்கே எதுக்கு இருக்கணும் அப்படின்னானா. அவன் மனசுக்குள்ளே என்ன நினப்புன்னா, இவர் எங்கே வரப்போகிறாரு, நான் ரொம்ப எளிமையானவன், எனக்கு எதுக்கு அரண்மனை வாசம்னு சொல்லிவிடுவார் அப்படின்னு நினச்சிருக்கான். ஆனால் அந்த துறவி என்ன பண்ணார் தெரியுமா, அப்படியா சரி போகலாம் வா, போய் உன் ரகத்தை கொண்டுட்டு வா, அரண்மனைக்கு போகும்பொழுது அதுக்கு தகுந்த மாதிரி ஆடம்பரமாக போகணும் அப்படின்னு விட்டாரான். துறவி இப்படி சொன்னதும் அந்த மன்னனுக்கு மனசுக்குள்ளே சந்தேகம் வந்துட்டுது, இவர் உண்மையிலேயே துறவி தானா, ஏமாத்து பேர் வழி மாதிரி தெரியுதே அப்படின்னு நினச்சிருக்கான். இருந்தாலும் இனிமேல் என்ன பண்ணுறது சொல்லியாச்சு, ரகத்தை கொண்டுட்டு வந்தான். துறவி ஏறி உக்காந்தார், பக்கத்தில் ராஜா, அவர் ரொம்ப உற்சாகமாக வரார், இவன் ரொம்ப சோர்ந்து போய் வரான். துறவி மரத்தடியிலேயே வாழ்ந்து பழக்கப்பட்டவர், அரண்மனையில் எளிமையாக ஒரு இடத்துல உக்காந்துக்குவார் அப்படின்னு நினச்சான். ஆனால் அப்படி இல்லை, அரண்மனைக்கு வந்த உடனே அந்த துறவி அதை கொண்டுட்டு வா இதை கொண்டுட்டு வான்னு சொல்லி உத்தரவு போட ஆரம்பிச்சிட்டார். அரண்மனையில் இருந்தால் அரசனை மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறார். ராத்திரி பூரா சௌகரியமாக தூங்கினார், பகலில் அரண்மனை தோட்டத்தில் உலாவ வேண்டியது, நீச்சல் குளத்தில் குளிக்க வேண்டியது, இப்படியே பொழுது போக்கிட்டு இருக்கிறார். அந்த அரண்மனையில் துறவி வந்து மகிழ்ச்சியாக இருக்கிறார். மன்னனால் அப்படி இருக்க முடியல, அவருக்கு எந்த கவலையும் இல்லை, இவனுக்கு அரசாங்க கவலைகள். துறவி அப்படி இருக்கிறத இவனால் தாங்கிக்க முடியல. ஒரு நாள் அவர்கிட்டயே போய் நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நானா. துறவி பார்த்தார், நான் இந்த அரண்மனைக்கு வரும்பொழுதே நீ என்னமோ என்கிட்ட கேட்கணும்னு நினைச்ச, ஏன் காலதாமதம், நீ அனாவசியமாக உன்னையே தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிற, நீ கவலையாக இருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் மரத்தடியில் இருந்தப்போ கூட என்னை அடிக்கடி வந்து சந்திச்சுக்கிட்டு இருப்பேன், ஏதாவது விளக்கம் கேட்கறது உண்டு, இங்கே வந்த பிறகு என்னை சந்திக்கிறது கூட அபூர்வமாக போயிட்டுது, நீ இப்போ என்ன கேட்க போகிறேங்கிறது எனக்கு தெரியும், இருந்தாலும் கேள் அப்படின்னாரான். வேற ஒன்றும் இல்லைங்க, இப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், ரெண்டு பேரும் அரண்மனையில் தான் இருக்கிறோம், நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க, நான் அப்படி இருக்க முடியல, இவ்வளவுக்கும் நீங்கள் முன்னாடி இருந்தது மாதிரி இல்லை, தினமும் தங்க தேர் கேட்குறீங்க, உயர்தரமான ஆடைகள் அணியிறீங்க, சுவையான சாப்பாடு, இப்படி இருக்கிறப்போ உங்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம், இதுதான் மன்னனுடைய கேள்வி. இதுக்கு பதில் சொல்கிறேன், என் கூட புறப்பட்டு வா, இந்த நகரத்துக்கு வெளியில் போவோம் அப்படின்னு சொல்லி அரசனை கூப்பிட்டுக்கிட்டு ஊர் எல்லைக்கு வந்து சேர்ந்தார் துறவி. அங்கே போய் சொன்னார், இதை பாருப்பா, இந்த இடத்த தான் தேடிக்கிட்டு இருந்தேன், இனிமே நான் வந்து திரும்பி வரப்போகிறதில்ல, நீ என்னோட வர்றியா திரும்பி போறியா அப்படின்னார். நான் எப்படிங்க உங்கள் கூட வர முடியும், என்னுடைய நாடு, என்னுடைய சொத்துக்கள், மனைவி, மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படிங்க வர்றதுன்னா. இப்போ அந்த துறவி சொன்னார், இப்போ வித்தியாசத்தை தெரிஞ்சுக்கிட்டியா, நான் அரண்மனையில் இருந்தேன், எல்லா வித பொருள்களும் உடையவனாக இருந்தேன், ஆனால் எதையும் சொந்தம் கொண்டாடுறவனாக இருக்கல, ஆனால் நீ அப்படி இல்லை, எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிக்கிட்டு இருக்கிற, இதுதான் நமக்குள்ள வித்தியாசம் அப்படின்னு சொன்னார். அரண்மனை ஆடைகளை அப்படியே கலைஞ்சார், அரசங்கிட்ட கொடுத்தார், உன்னுடைய ஆடைகளை நீயே வச்சுக்கோன்னார். அவர் பாட்டுக்கு நடந்து போனார், திரும்பியே பார்க்கல. அரசனுக்கு அப்போ தான் தன்னுடைய அறியாமை விளங்குச்சான். இதிலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, இந்த உலகத்தில் எத்தனையோ பொருள்கள், அதையெல்லாம் முறையாக பயன்படுத்தினா மகிழ்ச்சி, அதை விட்டுட்டு அதுக்கெல்லாம் சொந்தம் கொண்டாட ஆரம்பித்தா கவலை. நம்ம ஆட்கள் வந்து சொந்தம் கொண்டாடுற விதமே தனி. ஒரு ஆள் இன்னொருத்தங்கிட்ட ஒரு கொடை கடன் வாங்கியிருந்தான், திருப்பி கொடுக்கல, கொடையை கொடுத்தவன் கேட்டான், என்கிட்ட கடன் வாங்கினியே கொடை, அதை கொஞ்சம் திருப்பி தர்றியான்னா, அது உனக்கு இப்போ அவசரமாக தேவைப்படுதா அப்படின்னு கேட்டான். இவன், எனக்கு தேவைப்படலை, அந்த கொடையை நான் யார்கிட்ட வாங்கியிருந்தேனோ அவனுக்கு இப்போ அது அவசரமாக தேவைப்படுது அப்படின்னு அந்த ஆள். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார், அந்த ராஜாவுக்கு ஒரு மந்திரி. ராஜா ரொம்ப நியாயமானவர், நேர்மையானவர், கண்டிப்பானவர், தப்பு செய்கிறது யாராக இருந்தாலும் தண்டனை கொடுப்பார், வேண்டியவங்களுக்கு ஒரு நியாயம், வேண்டாதவங்களுக்கு ஒரு நியாயம்ங்கிறதெல்லாம் அவர்கிட்ட கிடையாது. ஒரு சமயம் அரசவையில் அந்த அமைச்சரே வந்து விதிமுறைகளுக்கு புறம்பாக ஏதோ நடந்துக்கிட்டு இருக்கார், மன்னருக்கு கோபம் வந்துட்டுது. உடனே அந்த அமைச்சரை கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கன்னத்தில் ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்டாராம். உடனே அந்த அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுமா, நேராக போனார், அங்கே நின்றுக்கிட்டு இருந்த இன்னொருத்தர் கன்னத்தில் ஓங்கி அரைஞ்சார். அறை வாங்கினவர் திகைச்சு போயிட்டார், இவர் ஏன் நம்மளை வந்து அரைகிறார் அப்படின்னு யோசனை பண்ணார். மன்னரும் திகைச்சு போயிட்டார், நாம் இவர் அரைஞ்சா அதுக்காக இவர் போய் இன்னொருத்தரை அரையணுமா அப்படின்னு யோசனை பண்ணார். அவர் இவருக்கு என்ன பைத்தியமானு கூட நினைக்க ஆரம்பிச்சுட்டார்.
ஆனால் என்ன ஆச்சுன்னா, அப்புறம் அமைச்சர் அவர் கவனிச்சிக்கிட்டு இருந்தாரா, அவர் இன்னொருத்தர் அரைஞ்சார் இல்லையா, அந்த அரை வாங்கின ஆசாமியை பார்த்து கத்திக்கிட்டு இருந்தார் யார், அமைச்சர். ஏன்ப்பா என்கிட்ட அறையை வாங்கிட்டு இப்படி விவரம் இல்லாமல் நின்றுட்டுருக்கிறிய, நான் உனக்கு கொடுத்ததை நீ வேற யாருக்கிட்டையாவது கொடுத்துரு அப்படின்னார். உடனே அந்த ஆள் பார்த்தான், தனக்கு அடுத்தபடியாக நின்றுக்கிட்டு இருந்தவனை ஓங்கி ஒரு அரை அரைஞ்சான். அவன் கண்ணத்தை தடவிட்டே யோசனை பண்ணான், இது ஏதோ புரிஞ்சுக்கிட்ட மாதிரி அடுத்தாப்பில் நின்றுட்டு இருந்தவனை அரைஞ்சான். இப்படி இந்த அறை வந்து மாறி மாறி போயிட்டே இருக்குது, ஊர் பூரா பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சுட்டுது. அன்னைக்கு ராத்திரி அந்த ராஜா படுக்கிறதுக்காக போனார், அந்த நேரம் பார்த்து அவர் கண்ணத்தில் பலார்னு ஒரு அறை விழுந்தது. நம்மளே அரையிறது யார் அப்படின்னு அதிர்ச்சியோட மன்னர் திரும்பி பார்க்குறாரு. அரைஞ்சது அவரோட மனைவி. என்னாச்சு உனக்குன்னு கத்துனார் ராஜா. உங்களுக்கு தெரியாதா, ஊர் பூரா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் மூலமாக இந்த அறை வந்து பிரயாணம் பண்ணிட்டு வருது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா ஆரம்பித்த இடத்துக்கே வந்துட்டுதா அப்படின்னாராம் மன்னர். என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. இவர் விவரத்தை சொன்னாராம். அப்படின்னா நீங்கள் ஆரம்பித்து வச்ச இந்த விளையாட்டை நான் முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. மறுநாள் காலை மறுபடியும் அரசவை கூடிச்சு அந்த அமைச்சர் மன்னரை பார்த்து கேட்டார், என்ன மகாராஜா என்கிட்ட கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னாராம். இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னார் மன்னர். ஆனால் நான் எதிர்பார்த்தேன், அது எங்கே போயிட போகுது, ஊர் பூரா சுற்றி கடைசியில் உங்ககிட்ட தான் வந்து சேரும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னாரா அமைச்சர். இந்த கதை வந்து வேடிக்கையாக இருந்தால் கூட இதில் உள்ள கருத்து முக்கியமானது. இந்த உலகத்தில் பல கருத்துக்கள் இப்படி தான் மாறி மாறி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. நம்மளும் ஒருத்தன் தன்னுடைய நண்பன் ஒருத்தனை கடத்தரில் பார்த்தான், உடனே ஓடி போய் பலாருன்னு ஒரு அறை கொடுத்தானா, அவன் கண்ணத்தை தடவிட்டு ஏண்டா என்ன அரைஞ்சேன்னு கேட்டிருக்கான். நீ ஏண்டா என்னை முட்டாள்னு என் மனைவிகிட்ட போய் சொன்னேன் அப்படின்ட்டுருக்கான் அவன். உன்னை ஒரு முட்டாள்னு சொன்னதுக்காகவா நீ என்ன அரைஞ்சே அப்படின்னு கேட்டிருக்கான் இவன். டேய், நான் அதுக்காக அறையலப்பா, அது ஒரு பெரிய ரகசியம் நான் முட்டாளுங்கிறது. அந்த ரகசியத்தை நீ வந்து ஏன் எங்கள் வீட்டில் போய் சொன்னேன், அதுக்காக தான் அரைஞ்சேன் அப்படின்னானா அவன். ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார். பெரிய அரண்மனையில் தான் இருக்கிறார், எல்லா வசதியும் இருந்தது. இருந்தாலும் அவர் எல்லாரும் சொல்கிறது எப்படி தெரியுமா, பிச்சைக்கார ராஜா. அப்படி ஒரு பேர் அவருக்கு நிலச்சி போச்சு. ஜனங்களும் சரி மற்ற தேசங்களில் உள்ளவங்களும் சரி அவர் அந்த பேர் சொல்லியே குறிப்பிடுறது வழக்கமாக போட்டுது. இது அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. என்ன இது, நம்மளை தேடி வர்றவங்களுக்கெல்லாம் நாம் சோறு போடுறோம், நம்ம புகழ்ந்து பாடல் ஏற்றி கொண்டு வர்ற புலவர்களுக்கெல்லாம் அவங்க எப்படி வந்தாலும் ஒருவேளை சோறு போடணுங்கிறது உத்தரவு. இவ்வளவுலாம் செஞ்சும் நம்மளை போய் பிச்சைக்கார ராஜான்னு எல்லாரும் சொல்கிறாங்களே, அது ஏன், எதுக்காக இப்படி சொல்கிறாங்க, இதுதான் ராஜாவுக்கு குழப்பம். சரி, இதை பற்றி நம்ம அமைச்சர்கள்கிட்ட கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். இந்த விஷயத்தை போய் அவங்கக்கிட்ட எப்படி கேட்குறதுன்னு அவருக்கு தயக்கமாக இருந்தது, கௌரவ குறைச்சலாக தெரிஞ்சுது அவருக்கு. சரி, சாதாரண குடிமக்கள்கிட்ட இதை பற்றி கேட்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணார். கேட்கலாம், ஆனால் அவங்க யாரும் ராஜா முன்னாடி வந்து நின்று தைரியமாக பேசக்கூடிய அளவுக்கு இல்லை. ராஜாவோட குழப்பம் நாளுக்கு நாள் அதிகமாக போச்சு. கடைசியாக அவர் ஒரு முடிவுக்கு வந்தார், அதாவது இதை பற்றி ஒரு பிச்சைக்காரங்கிட்டே கேட்டு பார்த்துட்டா என்ன, இதுதான் அவர் பண்ண முடிவு. உடனே மாறு வேஷம் போட்டுக்கிட்டு நகர்வலம் போனார். ஒரு பிச்சைக்காரனை கண்டுபிடிச்சார். இதை பாருப்பா, நம்ம ராஜாவை எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னே சொல்கிறாங்களே, அதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு கேட்டார். அதுக்கு அவன் சொல்கிறான், இதுக்கான பதிலை இன்னும் ஒரு 30 நாளில் சொல்கிறேன் அப்படின்னா. உடனே இவருக்கு சந்தோஷம், உண்மையை அவங்ககிட்ட சொன்னார். நான் வேறு யாரும் இல்லை, நான் தான் இந்த நாட்டு ராஜா. இப்போ நீ என் கூடவே வந்துடு, அரண்மனையிலேயே தங்கிக்கோ, 30 நாள் கழித்து எனக்கு பதில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நீ போகலாம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு வந்துட்டார். அரண்மனையில் ஒரு மூலையில் அவன் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தார். தினம் 2 வேளையும் இவனுக்கு சோறு போடுங்கோ அப்படின்னு உத்தரவு போட்டார். ராஜா கொடுத்த இடத்துல போய் உக்காந்துக்கிட்டான் அந்த பிச்சைக்காரன். தினமும் அந்த அரண்மனையில் நடக்கிறதையெல்லாம் கவனிச்சிக்கிட்டு வந்தான். வேளா வேலைக்கு சாப்பாடு வரும், சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்படி 30 நாள் முடிஞ்சுது. ராஜா வந்தார். என்ன, என்னோட கேள்விக்கு பதில் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டியான்னார். கண்டுபிடிச்சிட்டேன்னா என்ன, எல்லாரும் பிச்சைக்கார ராஜான்னு சொல்கிறாங்களே, அது நியாயமாக படுதா உனக்குன்னு கேட்டார். நியாயமாக தான் படுது, சந்தேகம் இல்லாமல் நீங்கள் பிச்சைக்கார ராஜா தான். என்ன தான் நீங்கள் வசதியோடவும் படைபலத்தோடவும் இருந்தால் கூட நீங்கள் வந்து எங்கள் வர்க்கத்தை சேர்ந்த ஆசாமி தான் அப்படின்னு அடித்து சொல்லிவிட்டான் அந்த ஆள். ஏனால் அப்படி சொல்கிறேன்னு கேட்டார் இவர். அரசே, ஒரு உண்மையை கண்டுபிடிச்சி சொல்கிறதா நான் உங்ககிட்ட சொன்னேன். நீங்கள் ராஜ பரம்பரைன்னா உடனே உங்கள் கழுத்தில் கிடக்கிற முத்து மாலையை கழட்டி பரிசாக கொடுத்துருப்பீங்க, பொன்னையும் மணியையும் கொடுத்துருப்பீங்க. ஆனால் நீங்கள் அப்படி செய்யலை. என்னை ஒரு மூலையில் உட்கார வச்சு 2 வேளை சோறு போட சொன்னீங்க. உங்களை தேடி யார் வந்தாலும் யார் வந்து பாராட்டி பேசினாலும்
அல்லது பிரச்சனைகளை சொன்னாலும் நீங்கள் செய்கிற ஒரே காரியம் சோறு போடுறது தான். பிச்சைக்காரனுக்கு சோறு மட்டும்தான் உலகம். உங்கள் விஷயத்திலையும் நீங்கள் அப்படி தான் நினைக்கிறதாக தெரியுது. நல்லா கவனிங்க. எந்த ஒரு பிரச்சனைக்கும் சோறு தான் முடிவுன்னு நினைக்கிறீங்க பாருங்கள். நீங்கள் சந்தேகமில்லாத எங்களை சேர்ந்த ஆள் தான் அப்படின்னுட்டான் அந்த பிச்சைக்காரன். அதுக்கப்புறம் தான் அந்த ராஜா தன்னுடைய தவறுகளையெல்லாம் தேர்த்திக்கிட்டாராம். பசின்னு வர்றவங்களுக்கு சோறு தான் போடணும், அது தப்பு இல்லை. பாராட்ட வர்றவங்களுக்கெல்லாம் சோத்தையே போட்டு அனுப்புனா இப்படி தான் பேர் வரும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தினமும் யாராவது ஒருத்தரை தன் வீட்டுக்கு அழைச்சிட்டு போவார், சாப்பாடு போட்டு அனுப்புவார். முன்னறிவிப்பு இல்லாமல் திடீர்னு ஒரு விருந்தாளியோடு வீட்டில் போய் இவர் நிற்கிறது வழக்கம். அந்த அம்மாவும் இவருக்காக தயார் பண்ணி வச்சுருந்ததை இவர் அழைச்சிட்டு வந்திருக்கிற விருந்தாளிக்கு போட்டுருவாங்க. விருந்தாளி சாப்பிட்டுட்டு போனதுக்கப்புறம் இவர் மனைவிக்கிட்ட உனக்கு சிரமம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பக்கத்தில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு போய் காசு கொடுத்து சாப்பிட்டுட்டு வந்துடுவார். பல நாள் இப்படி நடக்கும். ஒரு நாள் அவரை தனியாக கூப்பிட்டுக்கிட்டு போய் ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டோம். அதுக்கு அவர் சொல்கிறாரு, எங்கள் வீட்டு சாப்பாட்டிலேருந்து தப்பிக்கிறதுக்கு எனக்கு வேறு வழி எதுவும் தெரியல சார், அதனால தான் இப்படி பண்ணிகிட்ருக்கிறேன் அப்படின்னார். ரொம்ப பரிதாபமாக. ஒரு ஊரில் ஒரு இளைஞன் இருந்தான். ஒரு நாள் அவன் ஒரு குருவை தேடிட்டு புறப்பட்டான். ஊரை விட்டு வெளியில் போனான். போகிற வழியில் ஒரு காடு. அந்த காட்டில் ஒரு மரத்தடியில் ஒரு பெரியவர் உட்காந்துருக்கிறார். அமைதியாக மௌனமாக அவர் அமர்ந்திருக்கிறார். இந்த பெரியவரை விசாரிக்கலாம், குருவை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு இவர் ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுப்பார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவரை நெருங்கினான். ஐயா, எனக்கு ஒரு குரு தேவை, எங்கே கிடைப்பார், அவரை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி ஏதாவது விவரம் சொன்னீங்கன்னா நான் கண்டுபிடிச்சிக்குவேன் அப்படின்ட்டுருக்கான். பெரியவர் நிமிந்து பார்த்தார். தம்பி, அது ரொம்ப சுலபம். அவர் வயசானவராக இருப்பார், என்னை விட சுமார் 30 வயசு அதிகமாக இருக்கும். அவர் ஒரு மரத்தடியில் தான் உட்காந்துருப்பார் அப்படின்ட்டுருக்கான். சரிங்க பெரியவரே, அது என்ன மாதிரியான மரம், எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கான். பெரியவர் அந்த விவரங்களையும் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, சந்திக்கிற நாள், நேரம், வினாடி முதற்கொண்டு எல்லா விவரங்களையும் துல்லியமாக சொன்னாராம். இவ்வளவு விவரங்களை இவரால் எப்படி சொல்ல முடியுது அப்படின்னு இவனுக்கு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த பெரியவர் கடைசியாக ஒரு விவரம் சொன்னார். அது என்ன தெரியுமா, எப்படியும் நீ அவரை சந்திக்கிறதுக்கு ஒரு 30 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லிவிட்டாராம். ரொம்ப நன்றிங்க பெரியவரே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இளைஞன் புறப்பட்டுருக்கான். இப்போ அவனுக்கு குரு பற்றின விவரம் எல்லாம் கிடைச்சிட்டுது, சந்திக்கிற நேரமும் தெரிஞ்சுட்டுது. ஆனால் 30 வருஷம் அவரை தேடி அலைய வேண்டியிருக்குமே. அவன் தேட ஆரம்பித்தான். காடு மலை எல்லாம் சுற்றி அலைஞ்சான். பல வருஷங்கள் தேடினான், அழுத்து போயிட்டான். கடைசியில் அவனுக்கும் வயசாகிட்டுது. கடைசியில் தன்னுடைய சொந்த ஊருக்கே திரும்பி போயிட்டு இருந்தான். அங்கே ஒரு மரத்தடியில் அவன் தேடிக்கிட்டு இருந்த குருநாதர் கிடைச்சார். யார் அவருன்னா, 30 வருஷத்துக்கு முன்னாடி வழி சொல்லி கொடுத்தாரில்ல அதே பெரியவர். அவருக்கு இப்போ 30 வயசு அதிகமாக இருந்தது. அதே மரம் அன்னைக்கு பெரியவர் சொன்ன அடையாளம் இப்போ பொருத்தமாக இருந்தது. இப்போ அந்த பெரியவர் சொன்னார், சரியாக வந்து சேர்ந்துட்டேன், வா, உனக்காக தான் நான் இவ்வளவு காலமும் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாராம். என்ன சொல்கிறீங்கன்றிருக்கான். 30 வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்தியே, அப்போவே என் காலம் வந்து முடிஞ்சு போயிருந்தது. அப்போவே என்ன உனக்கு அடையாளம் தெரியல, அதனால் இவ்வளவு காலம் உனக்காக காத்துட்ருக்கும்படி ஆகிட்டுது அப்படின்னாராம். ஐயா, அப்போவே நீங்கள் சொல்லியிருக்கலாமே, இதுதான் 30 வருஷம் கழித்து நீ சந்திக்க போகிற இடம், நான் தான் உன்னுடைய குரு அப்படின்னு சொல்லியிருக்கலாமே அப்படின்ட்டுருக்கான். அந்த பெரியவர் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு பதில் சொன்னாராம், நான் எவ்வளவோ விவரமாக தான் சொன்னேன், நீ சரியாக புரிஞ்சிக்கலை. காரணம், அப்போ நீ போதுமான அளவுக்கு பக்குவம் பெற்றிருக்கவில்லை, அதனால் புரியும் சக்தி இல்லாமல் போயிட்டுது. அப்போ 30 காலம் நீ அலைஞ்சி தெரிஞ்சிருக்கிற, அது காரணமாக இப்போ உனக்கு அந்த பக்குவம் வந்துட்டுது, அதனால தான் அடையாளம் காண முடிஞ்சது, நானே உன்னுடைய குரு அப்படின்னாராம். இதிலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆன்மீகத்தில் மாணவனாக சேர்றதுக்கு கூட ஒரு பக்குவத்தன்மை தேவைப்படுது. ஒரு பெரிய ஞானி அவர்கிட்ட சீடனாக இருக்க ஒருத்தன் வந்தான். எதிரில் நின்னா ஞானி அவனை வெகு நேரம் உற்று பார்த்தார். அப்புறம் சொன்னார், சீடனாக இருக்கிறது ரொம்ப சிரமம்னார், நான் தயாராக இருக்கிறேன்னா. அது இன்னமும் சிரமமாச்சே, இங்கே வந்து குருவாக இருக்கிறது மட்டுமே சுலபம் அப்படின்னாராம். அப்படின்னா நான் குருவாகவே ஆயிடுறேன் அப்படின்னானா. இது போலவே இந்த காலத்தில் கதை ஒன்று உண்டு. ஒரு பள்ளிக்கூடத்தில் வகுப்பு ஆசிரியர் மாணவனை திட்டிக்கிட்டு இருந்தார். டேய், நீ 100க்கு 10 மார்க்கு தான் வாங்கிக்கிட்டு இருக்க, இவ்வளவு மோசமாக நீ படித்தா கடைசியில் மாடு மேய்க்கிறது கூட லாய்க்கு இல்லாதவனா ஆயிடுவேன், அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னாராம். பையன் தலையை சொரிஞ்சிக்கிட்டே சொன்னானா, சார் அப்படின்னா ஒன்று செய்கிறேன் அப்படின்னானா. இவர் கேட்டிருக்கார், என்ன செய்ய போகிறேன்னு. வேறு என்ன சார், உங்களை மாதிரி ஒரு ஆசிரியர் ஆகிடுறேன் அப்படின்னானா. ஒரு ஊரில் ஒரு பெரிய ஞானி இருந்தார். அவர் படுக்கையில் இருந்தார். இன்னும் கொஞ்சம் நேரம்தான் அவர் இந்த உலகத்தில் இருக்க போகிறார். அவரை சுற்றி ஏகப்பட்ட கூட்டம்,
ஏற்கனவே அவருடைய உபதேசங்களை கேட்டவங்க பல பேர் வந்து அவரை சுற்றி நிற்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக கண்ணை திறந்து பார்க்குறார். எல்லாரும் அவருடைய கடைசி வார்த்தையை கேட்கறதுக்காக அவளோட காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த ஞானி மெதுவாக பேச ஆரம்பித்தார். நான் என்னுடைய வாழ்நாள் பூராவும் உங்களுக்கு நிறைய போதனைகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். பேரானந்தம், மகிழ்ச்சி, தியானத்தன்மை இதை பற்றியெல்லாம் சொல்லியிருக்கிறேன். இப்போ நான் வேறு ஒரு கரைக்கு போய்கிட்டுருக்கிறேன். நான் இனிமேல் இந்த கரையில் இருக்க மாட்டேன். நீங்கள் நான் சொன்னதையெல்லாம் கேட்டீங்க, ஆனால் எதையும் நீங்கள் வந்து நடைமுறைப்படுத்தி பார்க்கலை. எல்லாம் கேட்டதோடு சரி, அதோடு விட்டுட்டிங்க. அப்புறம் அதை தள்ளி போட்டுக்கிட்டே வந்துட்டிங்க. மேலும் அதை தள்ளி போடுறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்போ நான் போய்கிட்டு இருக்கிறேன், உங்களில் யாராவது என்னோட வர்றதுக்கு தயாரா அப்படின்னு கேட்டார். அவ்வளவுதான், யாரும் வாய திறக்கலை. ஒரே மௌனம், சத்தமே இல்லை. ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க. அந்த கூட்டத்தில் ஒரு ஆள், அந்த ஞானி கூடவே 40 வருஷத்துக்கும் மேலே இருந்திருக்கிறான். அவனும் வாயை திறக்காமல் இன்னொருத்தன் முகத்தை பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த சமயத்தில் பின்னாடி நின்றுட்டு இருந்த ஒருத்தன் கையை தூக்கினான். ஞானி அவனை பார்த்தார். சரி, ஒருத்தனுக்காவது நம்மோட வர்றதுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னு நினச்சார். ஆனால் அந்த ஆள் என்ன சொன்னான் தெரியுமா? ஐயா, நீங்கள் கேட்குறப்போ நான் உடனே எழுந்திருக்கல, கையை மட்டும்தான் தூக்கினேன். என்ன காரணம்னா, நான் எப்படி அடுத்த கரைக்கு வந்து சேர்றதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். அந்த விவரத்தை மட்டும் இப்போ உங்ககிட்டேருந்து நான் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றேன். ஏன்னா இப்போ நான் உங்கள் கூட வர்றதுக்கு தயாராக இல்லை. எவ்வளவோ காரியங்களை நான் இன்னும் இங்கே முடிக்க வேண்டியிருக்குது. வீட்டுக்கு ஒரு விருந்தினர் வந்திருக்கிறார். என்னுடைய இளைய மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதனால் இன்றைக்கி உங்கள் கூட வர முடியாது. அது மட்டும் இல்லை, இப்போ உங்கள் கூட அடுத்த கரைக்கு வந்தால் திரும்பி வர முடியாதுன்னு வேறு சொல்கிறீங்க. அதனால் இப்போ நான் வரலை. இன்னொரு நாள் நிச்சயமாக நான் வர்றேங்க, வந்து உங்களை சந்திக்கிறேன். அதனால் இப்போ நீங்கள் இன்னொரு தடவை எங்களுக்கு விளக்கமாக சொல்லணும். ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. தயவு பண்ணி இப்போ ஒரு தடவை சொன்னீங்கன்னா சௌகரியமாக இருக்கும். அந்த அடுத்த கரையை அடையிறது எப்படி, இப்போ ஒரு தடவை அதை விளக்கமாக சொல்லிட்டிங்கன்னா நல்லா ஞாபகப்படுத்திக்குவேன். அது சரியான சமயம் வர்றப்போ இது எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு நானும். ஆனால் உண்மை என்ன தெரியுமா? அந்த சரியான சமயம் வரவே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. இப்படி அந்த கதை முடியும். இந்த கதை வந்து அந்த ஒரு ஆளுக்கு மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட எல்லாருக்குமே அது பொருந்தும் அப்படிங்கிறாங்க விவரம் தெரிஞ்சவங்க. எல்லாருமே அந்த சரியான தருணத்துக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கிறாங்களாம். அதுக்காக ஜோசியம் பார்க்குறாங்க, கைரேகை பார்க்குறாங்க, நாளைக்கு என்ன நடக்கும்ங்கிற ஆவலில் எல்லோரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த ஒரு நாள் ஒருபோதும் வரப்போகிறதில்லை. நீங்கள் தள்ளி போடுறதுக்காக பல அர்த்தமில்லாத காரணங்களை தேடுறீங்க அப்படிங்கிறார் ஒரு ஞானி. காத்திருக்கிறதுலேயே நம்ம காலம் ஓடி போயிடுது. ஏன்னா இன்றைக்கி நாம் சிந்திக்கிறது நாளைக்கு நாம் சிந்திக்கிறது இல்லை, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி போயிடுது. நாளைக்கு நாளைக்கு மறுநாளை பற்றியே சிந்திக்கிறோம். இப்படியே அது பாட்டுக்கு போயிடும். கரையை தொட்டு பார்க்குறது எப்போ, இதுதான் கேள்வி. நமக்கு வேண்டியப்பட்ட ஒருத்தர் ஒரு ரயில்வே பிளாட்ஃபாரத்தில் நின்றுட்டுருக்கிறார். அங்கே இருக்கிறவங்கக்கிட்ட கேட்குறாராம், விசாரிக்கிறார், ஏங்க கிழக்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னாரான். போயிட்டுதுன்னு இருக்கிறாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து ஏங்க மேற்க போகிற ரயில் போயிட்டுதுங்களான்னு கேட்டிருக்கார். போயிட்டுதுங்களான் இருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து மறுபடியும் ஏங்க 10:30 வண்டி போயிட்டுதான்னு கேட்டிருக்கார். தொடர்ந்து காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் இப்படி ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தர் அவர்கிட்ட வந்து, ஏங்க நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு கேட்டாராம். இவர் மெதுவாக சொன்னாராம், இந்த ரயில்வே லைனை தாண்டி அந்த பக்கம் போகணும் அப்படின்னாரா. ஒரு அழகான கடற்கரை, சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் அங்கே வந்து போகிறது வழக்கம். சனி ஞாயிறு கூட்டம் அதிகமாக இருக்கும். அதோடய விளைவு என்னங்கிறது அடுத்த நாள் தான் தெரியும். ஆமாம், அந்த கடற்கரையை சுத்தப்படுத்துகிற தொழிலாளிகள் திங்கட்கிழமை ரொம்ப சிரமப்படுவாங்க. சனி ஞாயிறு வந்த கூட்டம் கடற்கரை பூராவும் காலி ஐஸ்கிரீம் கப்புகளை வந்து வீசி எறிஞ்சிட்டு போயிருக்கோம். ஆயிரக்கணக்கான கப்புகள் அங்கே பரவலாக கிடக்கும். அதையெல்லாம் பொறுக்கி எடுத்து சுத்தம் பண்ணி ஆகணும். இதனால் திங்கட்கிழமை வேலைக்கு வர்றதுக்கு எல்லோரும் பயப்படுவாங்க. அப்படி ஒரு நிலைமை. பல பேர் அன்னைக்கு வந்து லீவ் எடுத்துகிட்டு போயிடுறது வழக்கம். நமக்கு எதுக்கு இன்னைக்கு தொந்தரவு ஒன்று? இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது. இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணாங்க. ஒரு ஆலோசனை கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணாங்களாம். அந்த நகர நிர்வாக அலுவலர்கள், பணியாளர்கள் எல்லாரும் அதில் கலந்துக்கிட்டாங்க. கூட்டம் ஆரம்பமாச்சு. ஆரம்பத்தில் சொன்னாங்க, இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும், என்ன பண்ணலாம், அதை முடிவு செய்கிறதுக்கு தான் இந்த கூட்டம். இதில் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, உங்களுக்கு தோன்றுகிற யோசனை எதுவாக இருந்தாலும் சொல்லுங்கள். கொஞ்சம் கூட தயக்கம் வேண்டாம். நாம் சொல்கிற யோசனை ஈடுபடுமா படாதா அப்படின்னுலாம் யோசிக்க வேணாம். எல்லாருடைய யோசனைகளையும் அப்படியே பதிவு செய்துக்கிறோம். கடைசியாக அதிலேருந்து ஒரு சிறந்த யோசனையை தேர்வு பண்ணி அதை பயன்படுத்தலாம். இந்த சந்தர்ப்பத்தில் இன்னொரு முக்கியமான வேண்டுகோள், எவ்வளவு சாதாரணமான யோசனையாக இருந்தாலும் சரி, அது சொல்லும் பொழுது அடுத்தவங்க வந்து ஏளனம் செய்யக்கூடாது. இது ஒரு பெரிய யோசனையா அப்படின்னு சொல்லி எதையும் அலட்சியப்படுத்தக்கூடாது.
இதுதான் அந்த கூட்டத்தின் ஆரம்பத்தில் செய்யப்பட்ட அறிவிப்பு. உடனே அந்த கூட்டத்தில் இருந்தவங்க ஆளுக்கு ஒரு யோசனை சொல்ல ஆரம்பித்தாங்க. ஒருத்தர் எழுந்திருச்சார், இங்கே வர்ற சுற்றுலா பயணிகள்கிட்ட ஆளுக்கு $10 ஒரு டெபாசிட் மாதிரி வைப்பு பணமாக வாங்கிக்கணும், காலி ஐஸ்கிரீம் கப்பை திருப்பி கொடுத்தா அந்த பணத்தை திருப்பி கொடுத்துடலாம். இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணிட்டா கப்புகளை தேடி பொறுக்கிட்டு இருக்க வேண்டியதில்லை, எல்லாம் ஒரே இடத்துக்கு வந்து சேர்ந்துடும், அப்படியே நாம் வந்து தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல கொட்டி விடலாம் அப்படின்னார். இன்னொருத்தர் எழுந்திருச்சார், கப்பை வந்து கீழே போட்டால் $50 அபராதம் அப்படின்னு அங்கங்கே போர்டு எழுதி வச்சுடலாம், கப்புகளை போடுறதுக்கு அங்கங்கே பெரிய கூடைகளை வச்சுடலாம், நாம் சாவகாசமாக அந்த கூடைகளை சேகரம் பண்ணிக்கலாம் அப்படின்னாராம். இன்னொருத்தர் எழுந்திருச்சு கொஞ்சம் கோபமாக பேசினார், கப்புகளை வந்து அவங்க வாயிலேயே திணிச்சு விடணும், அதுகளை மண்ணு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது எவ்வளவு கஷ்டங்கிறது அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசியிருக்காரு. இது வேடிக்கையாக தெரிஞ்சாலும் இந்த யோசனையும் பதிவு செஞ்சுக்கிட்டாங்களாம். இப்படி பல யோசனைகள் கடைசியாக எல்லாத்தையும் படித்து பார்த்துட்டு பரிசீலனை பண்ணாங்க. அப்புறம் தான் யோசனை வந்தது, ஒரு வேடிக்கையாக சொன்னது கப்புகளை அவங்கவுங்க வாயிலேயே திணிச்சு சாப்பிட சொல்லணும், அதுதான் தண்டனைன்னார்ல, ஏன் அப்படி சாப்பிட்றது மாதிரியே கப்புகளை தயார் பண்ண என்ன அப்படின்னு சிந்திக்க ஆரம்பித்தாங்களாம். ஆகா அதுதான் சரின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுலேருந்து உருவானது தான் இந்த வேஃபர் கப்ஸ். ஐஸ்கிரீமை சாப்பிட்டு முடித்ததும் கப்பையும் சாப்பிட்டுடலாம், கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம்ல அதுதான். அமெரிக்காவில் மியாமி கடற்கரையில் ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு வந்த குப்பை பிரச்சனைக்கு இப்படி தான் ஒரு தீர்வு வந்ததுதான். இதுலேருந்து நாம் புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நாம் அன்றாட எத்தனையோ பிரச்சனைகளை சந்திக்கிறோம், அதுக்கெல்லாம் தீர்வு உண்டு, அது எங்கே ஒளிஞ்சிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். அந்த யோசனையையும் நல்லா தீவிரமாக யோசிக்கணும். யார் என்ன யோசனை சொன்னாலும் அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது, அக்கறையோடு கவனிக்கணும், அதை யோசித்து பார்க்கணும். ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனநல மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு வந்தாங்களாம். டாக்டர், இவருக்கு கோன் ஐஸ்கிரீம் பிடிக்கல, பேப்பர் கப்பில் இருக்கிற ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிக்கிறார் அப்படின்னாங்களாம். அது ஒன்றும் தப்பு இல்லையேன்னாராம் டாக்டர். இதுக்கு அந்த அம்மா சொன்னாங்களாம், இவர் கப்பு ஐஸ்கிரீம் வாங்குறதுல தப்பு இல்லை டாக்டர், பிரச்சனை அது இல்லை. அப்புறம் வேறு என்னென்னு கேட்டிருக்காரு, வாங்கினதும் ஐஸ்கிரீமை கீழே கொட்டிவிட்டு அந்த பேப்பர் கப்பை மட்டும் விரும்பி சாப்பிட்றார், அதனால தான் அவங்ககிட்ட அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னாங்களாம். ஆந்திர நாட்டில் ஒரு அரசர் இருந்தார். அந்த அரசர்கிட்ட ஒரு அமைச்சர் இருந்தார். அந்த அமைச்சர் பேர் ராயண பாஸ்கர். அவர் ஒரு பெரிய அறிவாளி, அது மட்டும் இல்லை மிகச்சிறந்த கொடையாளி. யார் வந்து எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டாராம். அதன் காரணமாகவே அவர்கிட்ட இருந்த செல்வம் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வந்துட்டு தான். கடைசியில் குடும்பத்துக்குன்னு எதுவும் வைக்காமலே அவர் போய் சேர்ந்துட்டார், மகனும் இறந்துட்டார். அந்த குடும்பத்தில் மிஞ்சி இருந்தது அவருடைய மருமகள் ஒரு பேரன், அவ்வளவுதான். இருந்த ஒரே சொத்து பழுதடைஞ்ச ஒரு வீடு. அந்த அம்மா மற்ற வீடுகளில் வேலை செஞ்சு தன்னுடைய பிள்ளைய படிக்க வச்சுக்கிட்டு வராங்க. அந்த புள்ள ஒரு பெரிய வள்ளலுடைய பேரனுங்கிறது அந்த பள்ளி வாத்தியார்களுக்கும் தெரியும். அதனால் அவங்களும் இவங்ககிட்ட கொஞ்சம் அன்பாகவும் அக்கறையாகவும் பழகி பாடம் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு புகழ்பெற்ற கவிஞர் ஒருத்தர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு வந்திருக்கிறார். ஆசிரியர்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தப்போ ஒரு செய்தியை சொன்னாராம், ராயண பாஸ்கருங்கிற வள்ளல் எனக்கு நிறைய உதவிகள் செஞ்சுருக்கார், என்னை பாராட்டி பரிசுகள்லாம் கொடுத்துருக்கிறார், அந்த வள்ளல் வாழ்ந்த கிராமத்தை பார்க்கணுங்கிறதுக்காக தான் இப்போ இங்கே வந்திருக்கிறேன் அப்படின்னாராம். ஆசிரியர் உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இதை பாருங்கள், இவன் யார் தெரியுமா, நீங்கள் குறிப்பிடுகிற அந்த வள்ளலின் பேரன் அப்படின்னு அறிமுகப்படுத்தினாராம். கவிஞரின் கண்களில் ஆனந்த கண்ணீர். அந்த பரவச நிலையிலேயே அந்த வள்ளலை பற்றி கவி பாட ஆரம்பிச்சுட்டாராம். இந்த சின்ன பையன் அதை கேட்டிருக்கிறான். உடனே என்ன பண்ணான் தெரியுமோ, தன் கையில் அணிஞ்சிருந்த ஒரு பொன் வளையலை கழட்டி அந்த கவிஞருக்கு பரிசாக கொடுத்துட்டானான். எல்லாருக்கும் ஆச்சரியம், தாத்தா இருக்க நிலையில் கொடுத்தார், பேரன் இல்லாத நிலையிலையும் கொடுக்குறான். பையனை எல்லாரும் பாராட்டினாங்களாம். இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எதுவாக ஆரம்பமாச்சு. பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வரும்பொழுது அந்த பயம் இன்னும் அதிகமாயிட்டது. அம்மா என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே, ஏதோ திடீர்னு தோணிச்சு வளையலை கட்டி கொடுக்கணும்னு கொடுத்துட்டோம், குடும்பம் இருக்கிற நிலையில் இப்படி நான் செஞ்சது தப்பா, வீட்டு செலவுக்கே அம்மா எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, வீட்டுக்கு போனதும் என்ன நடக்குமோ தெரியலையே அப்படின்னு நினச்சி பயந்துக்கிட்டே அவன் வீட்டுக்குள்ளே அடி எடுத்து வைக்கிறான். அம்மா கூப்பிட்டு சாப்பாடு போட்டாங்க. அவங்க கண்ணில் படக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கையை பின்னாடி மறைச்சிக்கிட்டே இருந்தான். அம்மா இதை கவனிச்சிட்டாங்க. ஏய், உன் கையை ஏன் அப்படி வச்சிருக்கிற, உன் கைக்கு என்னாச்சு, ஏதோ அடிபட்டு போச்சா அப்படின்னு கேட்டுக்கிட்டே கையை எடுத்து பார்க்குறாங்க, வளையலை காணலை. வளையல் எங்கே அப்படின்னு கேட்குறாங்க. இவன் தயங்கிக்கிட்டே நடந்ததை சொல்கிறான். அதை கேட்டதும் அந்த அம்மாவோட முகம் கோபத்தால் சவுந்து போச்சான். முட்டாளே, என்ன காரியம் பண்ண அப்படின்னு கன்னத்தில் அரைஞ்சிட்டாங்களாம். அம்மா, என்னை அடிக்காத ஏதோ தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கான். மகனே, வளையலை கொடுத்ததுக்காக நான் உன்னை அடிக்கலை அப்படிங்க, பின்ன எதுக்கு அடித்தேன்னு கேட்டிருக்கான். உன் பாட்டனார் வந்து ஒரு பெரிய வள்ளல், அவர் எதையும் பாதி வேலையை செய்கிறதில்ல, அவருடைய பேரை நீ அரை குறை வேலை செஞ்சுட்டு வந்திருக்கிற,
அப்படின்னாங்களாம். என்னம்மா சொல்கிறேன்ருக்கான், நீ ஒரே ஒரு வளையல மட்டும்தானே கட்டி கொடுத்துருக்குற, கொடுக்கறதா இருந்தால் ரெண்டையும் சேர்த்துல கொடுத்துருக்கணும், அதுதானே உங்கள் தாத்தாவுக்கு பெருமை அப்படின்னாங்களாம். அம்மா தெரியாமல் இப்படி செஞ்சுட்டேன், உங்ககிட்டையும் அறை வாங்கிட்டேன் அப்படி இப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். இப்போது அம்மா கொஞ்சம் இருங்க, அந்த கவிஞர் இன்றைக்கி நம்ம ஊரில் தான் தங்கியிருப்பார், நாளைக்கு காலையில் தான் அவர் வந்து எங்கே இருக்காருன்னு விசாரித்து இன்னொரு வளையலையும் கொடுத்துட்றேன் அப்படின்ட்டுருக்கான். மகனே, நல்ல செயல்களையெல்லாம் நாளைக்குன்னு ஒத்தி போடாதே, நாளைக்கு என்ன நடக்குங்கிறது யாருக்கு தெரியும், இப்போவே போ எங்கே இருக்காருன்னு பாரு அப்படின்ட்டுருக்காங்க. மகன் புறப்பட்டான், பள்ளி ஆசிரியர்கிட்ட போய் கேட்டானான் அந்த கவிஞர் எங்கே இருக்காருன்னு. அவர் சொன்னாராம், உடனே போய் அவர் இருக்கிற இடத்துல கதவை தட்டியிருக்கான். ராத்திரி நேரத்தில் இவனை கண்டதும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியம். இவன் இன்னொரு கை வளையலையும் எடுத்து நீட்டியிருக்கான், அவர் தகச்சு போய் நிற்கிறார். அவரால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஆனந்த கண்ணீர். இது வந்து பெரியவர்கள் கூற கேட்ட ஒரு வரலாறு. இன்றைக்கி இப்படிப்பட்டவங்களை பார்க்க முடியுமா? வறுமை வந்து வள்ளல் தன்மையை ஒன்று செய்து விடாதுங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். ஒருத்தன் இன்னொருத்தனை பார்த்து கேட்டானா, ஏய் எங்கள் தாத்தா உங்கள் தாத்தாவுக்கு 100 ரூபா கடன் கொடுத்துருக்கிறார், அதை எப்போ திருப்பி கொடுக்க போகிறேன்னு. கவலைப்படாத, எங்கள் பேரன் அதை உங்கள் பேரன்ட்ட திருப்பி கொடுத்துருவான் அப்படின்னு நானா. அவன் ஒரு வயசான அம்மா பெருவழியாக போயிட்டு இருந்தாங்க. அவங்க கையில் எண்ணத்தையோ வச்சுக்கிட்டு அதை அடிக்கடி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒருத்தன் மெதுவாக அவங்கக்கிட்ட போய் கையில் இருக்கிறது என்ன அப்படின்னு எட்டி பார்த்தான். பார்த்தா அவங்க கையில் 4 பல் இருந்துதான். இவன் ஆச்சரியமாக அந்த அம்மாவை பார்த்தான். ஏம்மா உனக்கு என்ன பைத்தியம்மா, ஏது இந்த பல், இதை என்னத்துக்காக கையில் வச்சுக்கிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்டிருக்கான். அதுக்கு அந்த அம்மா விவரம் சொல்ல ஆரம்பித்தாங்களாம். இதை பாருப்பா, எனக்கு ஒரு மகன் இருந்தான், அவனை ரொம்ப செல்லமாக வளர்த்தேன், அவனை தரையிலேயே நடக்க விடுறதில்ல, எப்பவும் தூக்கி வச்சுக்கிட்டு இருப்பேன். அவன் நல்லா பெரியவனாகி பள்ளிக்கூடம் போகிறப்ப கூட அவன் புஸ்தகம் மூட்டையை நான் தான் சுமந்துக்கிட்டு போவேன். பார்க்குறவங்க கூட கேலி பண்ணுவாங்க, ஏம்மா படிக்க போகிறது நீயா உன் பிள்ளையான்னு கேட்பாங்க. அவன் இன்றைக்கி எவ்வளவோ பெரிய மனுஷன் ஆகிட்டான், வெளிநாட்டில் பெரிய உத்தியோகத்தில் இருக்கான், சமீபத்தில் இங்கே வந்துட்டு போனான், ஒரு நாள் ஏதோ கோபத்தில் என்ன அரைஞ்சிட்டான், அப்போ இந்த 4 பல்லும் கீழே விழுந்துட்டுது, இன்னமும் கூட விழுந்திருக்கும், ஆனால் பல் தான் இல்லை, என் பிள்ளை அரைஞ்சதுனால விழுந்த பல் இல்லையாது, அதனால் இதை எப்பவும் என் கையிலேயே வச்சுக்கிட்டு ஆசையோடு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், அவன் தான் வெளிநாட்டுக்கு போட்டான், அவனை பார்க்க முடியாத ஏக்கத்தை நான் இந்த பல்லை பார்த்து போக்கிக்கிறேன் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. இந்த கதை எதுக்காகனா, தாய் அன்பு அப்படிங்கிறது எப்படிப்பட்டதுங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்காக. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தாயை மறந்து விடுறவங்க எத்தனை பேர் இந்த உலகத்தில், அவங்க காதில் விழணுங்கிறதுக்காக தான் இந்த தகவல். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கணும், தாயை மதிக்க தெரிஞ்சவங்க தான் இன்றைக்கி வந்து வாழ்க்கையில் எல்லா விதத்துலேயும் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க. வேணும்னா விசாரித்து பார்த்துக்குங்க. இன்னொரு அம்மா இருந்தாங்க, அவங்க தினமும் ஒரு கோயிலுக்கு வருவாங்க. சாமியை பார்த்து, கடவுளே நான் இறந்து போனால் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்குவாங்களாம். எல்லோரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு தானே கடவுள்கிட்ட வேண்டிக்குவாங்க. இந்த அம்மா தினம் வந்து நான் நரகத்துக்கு போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாங்க. அங்கேருந்து அர்ச்சகருக்கு இது சந்தேகம். ஒரு நாள் அதை நேரடியாகவே அவங்கக்கிட்ட கேட்டுட்டார். அதுக்கு அந்த அம்மா பதில் சொன்னாங்களாம், ஐயா எனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தது, கோயில் குளம் எல்லாம் சுற்றி வந்தேன், ரொம்ப நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்தது, ஆண் குழந்தை, அவனை நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்தேன், அதோட விளைவு என்ன ஆச்சுன்னா அவன் ரொம்ப மோசமாகிட்டான், கெட்ட பழக்க வழக்கம்லாம் கற்றுக்கிட்டான், அவன் இறந்து போனால் நிச்சயம் அவனுக்கு நரகம்தான் கிடைக்கும், அந்த அளவுக்கு கெட்டவன் அவன், அப்படிப்பட்ட காரியங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கான் எனக்கு தெரியும், இவனுக்காக நரகத்தில் கூட யாரும் தயவு காட்ட மாட்டாங்க, தாட்சண்யம் காட்ட மாட்டாங்க, அதனால் இவனுக்கு முந்தி நான் இறந்து நரகத்துக்கு போயிட்டா அங்கே இவனை கவனிச்சிக்கலாமே, இவனுக்கு பணிவுடை செய்யலாமேன்னு பார்க்குறேன் அப்படின்னாங்களாம். அதனால தான் நான் நரகத்துக்கு போகணும்னு தினம் ஆண்டவனை வேண்டிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்கலங்கி அந்த அம்மா சொன்னாங்களாம். அதுதான் தாய் உள்ளம்ங்கிறது. தாயின் பெருமையை வந்து சரியாக உணர்ந்துட்டா அவங்களுக்கு எப்பவும் எந்த கஷ்டமும் வராது. இது ஏதோ உபதேசத்துக்காக சொல்கிற வார்த்தை இல்லை, உண்மையான வார்த்தை. இந்த விவரத்தையெல்லாம் நண்பர் ஒருத்தர்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன். அவர் கொஞ்ச நாள் கழித்து என்னை தேடி வந்தார். அவர் கையிலேயே 4 பல் வச்சுருந்தார். என்னங்க ஆச்சு, ஏதுங்க இந்த பல் அப்படின்னு விசாரித்தோம். உங்கள் உபதேசத்தை கேட்டுட்டு இந்த உலகத்தில் எல்லாரையும் தாயாக நினைக்க ஆரம்பிச்சிட்டேன், ஒரு அம்மாவை கடத்தரில் பார்த்து தாயேன்னு கூப்பிட்டேன், அவங்க உடனே பலாருன்னு என்னை அரைஞ்சிட்டாங்க, பல் விழுந்துட்டுது, அதை தான் பொறுக்கி எடுத்துக்கிட்டு நேராக உங்களை தேடி வந்துக்கிட்டு இருக்கிறேன்னார். தாயேன்னு தானே கூப்பிட்டீங்க, அதுக்கே அரைஞ்சாங்க அப்படின்னு கேட்டோம். நான் தாயேன்னு கூப்பிட்டது அவங்க காதில் நாயேன்னு விழுந்துட்டு தான், அதுதான் இப்படி ஆயிட்டுது அப்படின்னார்.